ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി പ്രേക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேரணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு நாளும் பொழுதும் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தங்களை ஈடுபடுத்தி தேவையான பணம் சேராமல் தடை ஏற்படுறவங்களுக்கு உங்களுக்கும் வந்து பணம் சேரணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பணம் சேர்க்கறதுக்கு பல்வேறு விதமான வழிகள் இருந்தாலும் பணம் சேர்ப்பதற்கான ஒரு 10 வழிகளை 10 சூட்சுமத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே பணம் சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய எல்லோருக்குமே யாராக இருந்தாலும் காலையில், அதாவது அதிகாலையில் எந்திரிக்க பழகணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை நாட்களில் வந்து நேரமே எந்திரிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை விட லீவு நாள், அதாவது விடுமுறை நாட்களில் வந்து அதிக நேரம் தூங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட அதிகாலையிலேயே எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறது ஒரு சிறப்பான முக்கியமான அம்சமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் வந்து யாராக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்துக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். 4 நாள் தொடர்ந்து எழுந்தீங்க அப்படின்னா 5வது நாள் கண்டிப்பாக அதே நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் விழிப்பு வந்துடும், உடலில் வந்து ஒரு புது விதமான சக்தி இருந்துகிட்டு இருக்கும், மனம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையில் ஒரு உந்துதலான செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்தோன்ன வந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல் முதலாக உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உள்ளங்கை பார்க்கறது அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எந்திரிச்சாலும் உள்ளங்கை பார்க்கறது அப்படிங்கிறத விட அதிகாலையில் எழுந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக பணம் உள்ளவங்களுடைய உள்ளங்கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உள்ளங்கை வந்து ஓரளவு ரோஸ் கலரில், அதாவது பிங்க் கலரில் இருந்துகிட்டு இருக்கும். கை அப்படிங்கிறது வெள்ளை கலரில் இருந்தால் கூட இந்த பணம் உள்ளவங்கக்கிட்ட, செல்வம் சேர்றவங்கக்கிட்ட, மகாலட்சுமி அம்சம் கிடைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளங்கை வந்து ரோஸ் கலரில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த மாதிரி நீங்களும் அதிகாலையிலேயே எழுந்து கண்டிப்பாக முதல் முதலாக உங்களுடைய உள்ளங்கையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்க பார்க்க உங்களுக்கும் பணம் சேர சேர அந்த உங்களுடைய உள்ளங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரோஸ் கலரில் அல்லது பிங்க் கலரில் மாறக்கூடிய ஒரு சூழலை நம்ம சந்திக்க முடியும். அதற்கடுத்து 3வது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடக்கு திசை பார்த்து 9 தோப்பு கர்ணம், அதாவது உக்கி என்று சொல்லக்கூடிய 9 தோப்பு கர்ணம் போடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எதற்காக வடக்கு திசை அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடக்கு அப்படிங்கிறது குபேர திசையாக, குபேர திக்காக இருக்கிறதுனால காலையில் வந்து எந்திரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நேரமே அதிகாலையில் எந்திரிக்கிறது, எந்திரிச்சோன்னா உள்ளங்கையை பார்க்கறது. 3வதாக வடக்கு திசை நோக்கி 9 முறை தோப்பு கர்ணம் போடுறது, இந்த மாதிரி வழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணும். தோப்பு கர்ணம் போட்டதுக்கப்புறம் வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். எதனால் மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களில் பணம் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை வந்து அதற்கான சக்திகளை வந்து உங்களுடைய விரலில் வந்து உங்களுடைய உடம்பில் வந்து மோதக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மோதிர விரலுக்கு இருந்துட்டு இருக்கிறதுனால தான் மோதும் விரலாகிய இந்த மோதிர விரலை வந்து பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கணும். அதற்கடுத்து தினமும் வந்து 1 ரூபாயாவது உண்டியில் போடணும். யாராக இருந்தாலும் தினசரி ஒரே 1 ரூபாயாவது உங்களுடைய உண்டியில் போடுறத ஒரு கட்டாயமான நிர்பந்தமான ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த உண்டியில் வைக்கிற இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து பூஜை அறையில் வைக்கலாம். பூஜை அறையில் சுத்தம் இல்லாதப்ப நம்ம போக முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா சமையல் அறையில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த உண்டியல் எங்கே இருந்தாலும் அந்த உண்டியலுக்கு அடியில் கொஞ்சம் கல்லுப்பு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து வச்சு அந்த கல்லுப்புக்கு மேலே உண்டியல் வச்சு அந்த உண்டியலில் அனுதினமும் 1 ரூபாய் காயின்ஸ் போட்டு வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த காணிக்கையே உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து போடுவதாக வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது உண்டியல் வந்து எப்போ நிறையதோ அப்போ வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் அந்த உண்டியல் காணிக்கையை வந்து செலுத்துறது சிறப்பு, அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் தானமாக வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த வழக்கத்தை வந்து நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடிமேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய, அதாவது மிகப்பெரிய செல்வங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம சந்திக்க முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மஞ்சள் கிழங்கு, அதே மாதிரி 3 சுண்டல் கடலை, 5 1 ரூபாய் காயின்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், 1 மஞ்சள் கிழங்கு, 3 சுண்டல் கடலை, கொண்ட கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி 3 சுண்டக்கடலை, அதே மாதிரி 5 1 ரூபாய் காயின்ஸு. இந்த 3 பொருளையும் வந்து ஒரு சின்ன தட்டு அல்லது சின்ன அகல் விளக்கில் வச்சு அந்த
தட்டு வந்து அந்த தட்டு அல்ல அந்த அகல் விளக்கை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு தினசரி ஒரு முறையாவது இந்த மஞ்சள் கிழங்கு அதே மாதிரி சுண்டல் என்று சொல்லக்கூடிய இந்த கொண்டக்கடலை இந்த 5 1 ரூபாய் காயின்ஸ் இந்த மூன்றையுமே உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மஞ்சள் கிழங்கு 1, 3 சுண்டல் கடலை என்று சொல்லக்கூடிய கொண்டக்கடலை, அதே மாதிரி கொண்டக்கடலோடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கடல் இருக்கக்கூடிய வெள்ளை கடலை விட கருப்பு கடலில் இருக்கக்கூடிய அந்த கொண்டக்கடலை வந்து 3, அதற்கடுத்து 5 1 ரூபாய் காயின்ஸ் இந்த மூன்றையுமே ஒரு சிறு தட்டில் வச்சுக்கலாம் அல்லது அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் வச்சு தினசரி ஒரு முறையாவது நீங்கள் கண்ணில் பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அடுத்து இந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறோம் இல்லையா, முடிஞ்சால் பேங்குக்கு போய் பணம் எடுக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி வசதி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய காலம் வந்து குளிகை காலத்தில் எடுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ராகு காலம் இருக்குது, யமகண்டம் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட குளிகை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த குளிகை காலத்தில் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வாரம் முழுவதுமே குளிகை காலத்தை பயன்படுத்த முடியாதவங்க வந்து வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது நீங்கள் பிறந்த நாள் இருக்கும் இல்லையா, திங்கள் அல்லது செவ்வாய் அல்லது புதன் இந்த மாதிரி எந்த வார நாட்களில் பிறந்தீங்களோ அந்த நாட்களில் ஏதாவது அதாவது அந்த நாட்களில் பணம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குளிகை காலத்தில் பணம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து தர்மம் கேட்டாலோ அல்லது கடனாக பணம் கேட்டாலோ அல்லது உதவி கேட்டாலோ நீங்கள் வந்து இல்லை என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டோம்னு வைங்களே, நம்மகிட்ட வந்து யாராவது பணம் கேட்டோம்னா நம்மளுடைய மனசில் வந்து யதார்த்தமாக வரக்கூடிய வார்த்தை வந்து எங்கிட்ட பணமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இல்லை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் எனக்கு வரவேண்டிய பணம் இன்னும் வாராமல் இருந்துகிட்டு இருக்குது, அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது அவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தெரியல, எனக்கு பணம் வர லேட் ஆகிற மாதிரி இருந்துட்டு இருக்குது, தாமதமாகிற மாதிரி இருந்துட்டு இருக்குது, என்னை நம்ப வேண்டாம், என்னை எதிர்பார்க்க வேண்டாங்கிற விஷயத்தை வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு யதார்த்தமான முறையில் சொல்லலாம். எந்த வகையிலும் பணம் கேட்கறவங்க கிட்ட இல்லை அல்ல தர்மம் கேட்கறவங்க கிட்ட பண உதவி கேட்கறவங்க கிட்ட இல்லை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த பணம் சேருவதற்கான வழிகளில். அதே மாதிரி சாதாரணமாகவே ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அதாவது சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் இந்த கடுகு சீரக டப்பா இருக்கும் இல்லையா, இந்த கடுகு சீரக டப்பாவில் வந்து 1 ரூபா காயின்ஸாவது போட்டு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கடுகு சீரக டப்பாவுக்கு பக்கத்தில் கல்லுப்பு இருந்துட்டு இருக்கணும், அந்த கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் கடுகு சீரக டப்பா இருந்துட்டு இருக்கணும், இந்த கடுகு சீரக டப்பாவில் ஒரே 1 ரூபாய் காயின்ஸ் போடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கடுத்து 10வது வகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுருக்கமாக அதாவது நம்ம பணம் எண்ணும் பொழுது நிறைய பேர் எச்சில தொட்டு எண்ணக்கூடிய ஒரு வசதி வச்சுருப்பாங்க, கவுண்ட் அந்த பணம் கவுண்ட் பண்ணும்போது எச்சில தொட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணாமல் பணம் எண்ணும் பொழுது எச்சிலை பயன்படுத்தாமல் அந்த பணத்தை எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி அதாவது பணம் சேருவதற்கு பல்வேறு வகையான வழிகள் இருந்தால் கூட குறிப்பாக சுருக்கமாக கன கச்சிதமாக பணம் சேருவதற்கான 10 வழிகளை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் சினம் என்ற கோபம் இல்லாதவருக்கு பணம் என்ற செல்வம் சீக்கிரமாக சேருது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில எடுத்து சொல்லி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.